லேயர் த்ரீ கேவைசியில் ஓடிபி போடணுன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மை ஓப்பன் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு பண்ணிங்கன்னா அலோவ் அப்படின்னு சொல்லி கேட்கும். எத்தனை வாட்டி கேட்டாலும் அலோவ் அலோவ் அப்படின்றதே டைப் பண்ணுங்கள் அந்த ஃபார்மில். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 14 அண்ட் 15ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி போகும். சென்ட் ஓடிபி கிளிக் பண்ண உடனே இந்த ஃபார்மை ட்ரஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும். ஓகேன்னு சொல்லிவிட்டு எஸ்ன்னு கொடுங்க. மறுபடி அந்த ஃபார்ம் மேலேயே இது சேவ் ஆகும். ஸோ நீங்கள் பயப்படாமல் அந்த ஃபார்ம் மேலேயே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணுங்கள். மறுபடி அலோவ்னு கேட்டுச்சுன்னா அலோவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபார்ம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுங்க. மறுபடி கீழே வாங்க, ஏன்னா ட்ரஸ்ட் ஒரு வாட்டி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி போயிடும். பாருங்கள், ஓடிபி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஓடிபி போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அவங்க ஓடிபி வர்றதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணுங்க. அவங்களுக்கு ஓடிபி வந்துருச்சு. ஸோ இமெயிலில் வந்த இமெயிலில் ஒரு ஓடிபி, மொபைலில் ஒரு ஓடிபி வரும், வேறு வேறு ஓடிபி வருங்க. கரெக்டாக என்ன ஓடிபி வந்திருக்கோ அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி ஹேஸ் பீன் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்படின்ற பாக்ஸ் வரணும். வந்ததுக்கப்புறம் இந்த ஃபார்மை சேவ் பண்ணுங்கள். மறுபடி இந்த மாதிரி ஃபார்ம்ஸை சேவ் பண்ணும்போது மறுபடியும் அதுலேயே ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்கும். ஆமாம், எஸ் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அலோவ் அலோவ் கொடுத்துட்டு ஃபார்மை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு வாட்டி எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபார்மை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. புரிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.